ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ராஜ்யா. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி முத்தரப்பு T20 அபாரமாக ஃபைனலுக்கு சென்றுள்ளது. கண்டிப்பாக கோப்பையை வெல்லும் இந்தியா. பங்களாதேசுக்கு எதிரான 2வது போட்டியில 17 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி பெற்றது. அதிரடியாக விளையாடிய நம்ம ரோஹித் 89 ரன்கள் குவித்தார். இதுல 5 சிக்ஸரும் 4 பவுண்டரிகளும் அடங்கும். T20 போட்டிகள்ல அதிக சிக்ஸர் அடிச்சது நம்ம ஹிட்மேன் ரோஹித் தாங்க. இதுவரைக்கும் யுவராஜ் சிங் தான் 74 சிக்ஸர்கள் அடிச்சு முதல் இடத்துல இருந்தாரு. ரோஹித் சர்மா 70 சிக்ஸரோட 2வது இடத்துல இருந்தாரு. பங்களாதேசுக்கு எதிராக 5 சிக்ஸர் அடிச்சதுனால இப்போ அவர் தான் நம்பர் 1. யுவராஜ் சிங்கு 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். அந்த 2வது இடத்தையும் பறிக்கிறதுக்கு நம்ம சின்னத்தல ரெய்னா தயாராகிட்டு வராரு. ரெய்னா இதுவரைக்கும் 54 சிக்ஸர் அடிச்சு 3வது இடத்துல இருக்காரு. ரோஹித் சர்மா T20 போட்டிகளில் 100 சிக்ஸர் அடிக்கிறதுக்கு இன்னும் வெறும் 25 சிக்ஸர்கள் தான் பாக்கி. T20 போட்டிகளில் ரோஹித் சர்மா 100வது சிக்ஸர் அடிக்கும் அந்த தருணத்திற்காக அவரது ரசிகர்கள் வெயிட்டிங். ஏன், இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் தான் வெயிட்டிங். ஹிட்மேன் ரோஹித் சர்மா கூடிய சீக்கிரம் 100 சிக்ஸர் அடித்து அவரதோட ரசிகர்களோட ஆசைகளாக கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ரோஹித் சர்மாவின் இந்த சாதனைக்கு உங்கள் வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் செய்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.